அன்னை தமிழுக்கும் அவையோருக்கும் சிவபாரதியின் அன்பு வணக்கங்கள். சுவாமி விவேகானந்தர் கல்கத்தாவில் 1863 ஜனவரி 12 விஸ்வநாத்தா புவனேஸ்வரி ஆகியோருக்கு மகனாய் பிறந்தார். இவரது இயற்பெயர் நரேந்திரநாத் தத்தா. குழந்தை பருவத்தில் மிகவும் கலகலப்பாகவும் குறும்புதனமாகவும் இருந்தார். சிறுவயதிலேயே வாய்மொழி, இசைக்கருவிகள் மற்றும் தியானம் ஆகியவற்றை பயிற்சி மேற்கொண்டு பயின்றார். விட்டு கொடுக்கும் மனப்பக்குவமும் சிறுவயதிலேயே இருந்தது. சுவாமி விவேகானந்தருக்கு துறவிகள் மீது மிகுந்த மரியாதை இருந்தது. ஸ்ரீ ராமகிருஷ்ணர் பரமஹம்சர் தனது சீடரான சுவாமி விவேகானந்தரை தனக்கு வாரிசாக இந்துலகிற்கு தெரிய வைத்தார். நல்லது மற்றும் கெட்டது என்று பகுத்தறியும் அவரது திறனை கண்டு மகாராஜா கேத்ரி என்பவர் இவருக்கு விவேகானந்தர் என்று பெயரிட்டார். இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் வாழும் பல வகை மக்களிடம் நெருக்கமாக பழகினார் விவேகானந்தர். இவர் சமுதாயத்தின் ஏற்ற தாழ்வுகள் மற்றும் சாதி கொடுங்கோன்மையை கவனித்தார். இந்தியா ஒரு உயிருள்ள தேசமாக ஆக்கப்பட வேண்டுமானால் ஒரு தேசிய புத்துயிர்ப்பு தேவை என்று அவர் உணர்ந்தார். பலமே வாழ்வு, பலவீனமே மரணம். நன்றி.